Hi, welcome to Avi's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவு வச்சு டோரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறதும் நீங்களாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம டோரா கேக் பண்ணுறதுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப் பொடி பண்ண சுகர், அரை கப் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால், ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு சாக்லேட் சிரப். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மைதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரை கப் பவுடர் பண்ண சுகர், நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாட்டிருக்க வேண்டாம். தோசைக்கல் சூடாகிட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேன் கேக் ஊற்றிடலாம். கல் காஞ்சிருச்சு, ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். குட்டியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது இப்படியே வந்து ஒரு பேன் கேக்காக கூட குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கொடுக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு, ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம 2 பேன் கேக் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 1 ஸ்பூன் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு பேன் கேக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட டோரா கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.